ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு 363rd வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. ரெட்மிலேருந்து ரெட்மி K40 சீரீஸை இன் பண்ணியிருக்காங்க, அதனோட ப்ரைஸ் டீடைல்ஸ். அதே மாதிரி ரியல்மிலேருந்து வரப்போற 108 MP கேமரா மொபைல், ரியல்மியோட 8 ப்ரோவோட ஃபர்ஸ்ட் லுக், போகோவோட போகோ F2 பற்றின நியூஸ் போல நிறைய நிறைய நல்ல நியூஸ் இன்னைக்கு இருக்கு. என்னென்ன அப்படின்றத வீடியோவில் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். வாங்க, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்போ மாதிரியான அந்த லைக் டார்கெட்டை மறந்துடாதீங்க. ஸோ 1000 லைக் கீழே லைக் பட்டன் இருக்கும், தட்டி விட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி வீடியோ பாருங்க. இன்னைக்கும் கொஞ்சம் வீடியோ லைட்டாக தான் இருக்க போகுது, ஏன்னா ரெட்மியோட ரெட்மி K30 இதனோட லான்ச் இருந்தது. ஸோ அதையும் கவர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபௌஜிலேருந்து இதுவரைக்குமே நம்ம ஆஃப்லைனில் ப்ளே பண்ணுற மாதிரியான கேம்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. இப்போ டீம் டெத் மேட்சை கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால ஃபௌஜிலேருந்து டீம் டெத் மேட்ச் ரொம்ப சீக்கிரமா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சோ இங்க டீம் டெத் மேட்ச் ஆவது ஆன்லைன்ல மத்த நண்பர்களோட சேர்ந்து ப்ளே பண்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு தெரியல. அப்படியே இருந்தாலுமே இதே மாதிரி அந்த கையை வச்சு குத்துறது, கம்ப குண்டு அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா யாருக்குமே பிடிக்காத விஷயமா தான் இருக்கும். அதுக்காக தான் இங்க பப்ஜில இருந்து ஒரு புதுசா ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ணிருக்காங்க. பப்ஜி நியூ ஸ்டேட் கேம் அப்படின்ற நேம்ல இந்த அப்ளிகேஷனை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனை ஓபன் பண்ணிருக்காங்க. ஒரு கெட்ட விஷயம் என்னன்னா, இந்தியாவுக்கு இதனோட ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. ஆமா, இது உங்க கண்ட்ரிக்கு அவைலபிள் இல்ல அப்படின்ற மாதிரி காமிக்குது. இந்தியாக்கு வருமா அப்படின்றது தெரியல, வந்தது அப்படின்னா கண்டிப்பா அப்டேட் பண்றேன். அடுத்து இன்னைக்கு ஹைலைட் ஆன நியூஸ், ரெட்மியோட ரெட்மி K40 சீரிஸ். ஆமா, ரெட்மி K40 சீரிஸ் இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. எதிர்பார்த்ததுல இருந்து கொஞ்சம் இல்ல ரொம்ப வித்தியாசமே லான்ச் பண்ணிருக்காங்க. பிரைஸ் தாறுமாறா பண்ணிருக்காங்க. ஆமா, இங்க ஃபர்ஸ்ட் எல்லாரும் எதிர்பார்க்கிற ரெட்மியோட K40 பத்தி பார்த்திடலாம். இங்க ரெட்மி K40 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 870 ப்ராசரோட தான் இதுலயும் அதே 4520 mAh பேட்டரி, 33 W கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இங்க இந்த ரெண்டு மொபைல்ல என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ப்ரோல 64 MP கான கேமரா செட்டப்பும், ப்ரோ பிளஸ்ல 108 MP கான கேமரா செட்டப்பும் கொண்டு வராங்க. இதை தாண்டி இந்த ரெண்டுக்கும் இடையில சொல்ற அளவுக்கு பெரிய பெரிய வித்தியாசமும் எதுவுமே இல்லை. சரி, இப்ப பிரைஸ பார்க்கலாம். இங்க பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெட்மியோட K40 சைனால 1999 யுவானுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இதனோட 6 GB 128 GB வேரியண்ட இந்தியன் பிரைஸ்ல கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு 22,500 அப்படின்ற பிரைஸ்ல வருது. ஸோ 22,500 இது ரொம்ப 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 ஒர்த்தான மொபைலா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த மொபைலோட சேம் மாடல் நம்பர் IMDA சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. இந்த சர்டிஃபிகேஷன்ல ரெட்மியோட K40 இந்தியாவில் கண்டிப்பா போகோ அப்படின்ற நேம்ல தான் ரீபிராண்ட் ஆகி வரப்போகுது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பா இது போகோ F2 தான் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ரெட்மி K40 ப்ரோவோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட 6 GB 128 GB 2,799 வந்திருக்காங்க. இந்தியன் பிரைஸ்ல ஒரு 31,500 ப்ரோ பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பேஸ் வேரியன்ட் 12 GB 256 GB மட்டும்தான். இதை 41,600 அப்படின்ற இந்தியன் பிரைஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல பத்தி நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மொபைல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த K40 நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்குதா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது கண்டிப்பா உங்களால ஒரு 25,000 பிரைஸ் பக்கத்துல கொண்டு வர முடியும். 25,000 பிரைஸ்க்கு அந்த கேமராவை தவிர்த்து பார்த்தா எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஸோ பாப்போம் கேமரா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத. அடுத்த அப்டேட் ரியல்மிலேருந்து ரியல்மி 8 சீரிஸ். இந்த ரியல்மியோட 8 சீரிஸ்க்கான லைவ் இமேஜஸ் லீக் ஆயிருக்கு. இங்க இந்த இமேஜை பார்க்கும்போது லீக் ஆன இமேஜ் மாதிரி தெரியல, யாரோ ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது போட்டோ எடுத்த மாதிரி இருக்கு. ஆமா, சல்மான் கான் அவங்க தான் எப்பவுமே இந்த மொபைலுக்கு பிராண்ட் அம்பாசிடரா இருப்பாங்க. கரெக்டா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன், ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சல்மான் கான் இவங்க கையில இருந்து இந்த போனை பேசிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜை பார்க்க முடியுது. இதுல டேர் டு லிப் அப்படின்ற பெரிய வார்த்தை எழுதியிருக்காங்க. இந்த வார்த்தை
வார்த்தையை மட்டும் விடவே மாட்டாங்க போல. மற்றபடி கலர் எல்லாமே இதுக்கு முன்னாடி பார்த்த கலர் தான், பெரிய சேஞ்ச் இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம் இதில் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, ரியல்மிலேருந்து ஒரு கேமரா கட் அவுட்டை போட்டு 108 MP கேமராவோட இந்த மொபைல் வரப்போகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்க்கறதுக்கு ஃபுல் கட்டமாக இருக்கிற மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த கேமராவையும் அந்த கேமராவையும் கம்பேர் பண்ணி கொஞ்சம் நேரம் பார்த்தா ரெண்டும் ஒரே கேமரா தான். இங்கே கன்ஃபார்ம் ஆகுது ரியல்மியோட Realme 8 சீரிஸ் அதாவது 8 Pro நமக்கு 108 MP கேமராவோட வரப்போகுது. அதே மாதிரி ஒரு சில லீக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 65 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வேற இந்த மொபைலை கொண்டு வருவாங்களாம், 90Hz AMOLED டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் லீக் சொல்லுது. ஸோ இங்கே இந்த மொபைல் ஒரு 5G மொபைலாக வரும், 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள AMOLED டிஸ்பிளே, 108 MP கேமரா, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, கொண்டு வராங்களா அப்படின்றத பார்க்கலாம். இங்கே 108 MP கண்டிப்பாக வரப்போகுது. அடுத்த அப்டேட் ஜயோமிலேருந்து ஒரு நல்ல அப்டேட். ஆமாம், ஜயோமிலேருந்து இப்போ 3 புது பிளான்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். இவங்க மொபைல் மேனுஃபேக்சரிங் அதுக்கப்புறம் டிவி மேனுஃபேக்சரிங்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதனால 100% இந்தியாவிலே உற்பத்தி பண்ணுற ப்ராடக்டாக எம்ஐயோட ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன இருந்தாலும் 100% இந்தியாவில் உற்பத்தி பண்ணுற ப்ராடக்டாக கொண்டு வர முடியாது, ஏன்னா அதுக்கு தேவையான எல்லா உதிரி பாகங்களும் இந்தியாவில் கிடைக்காது. அப்படியே கிடைச்சதுனாலும் இப்போதைக்கு விலை ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால எல்லாமே இந்தியாவில் பண்ணாட்டியும் இந்தியாவில் பிளான்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால இங்கே இவங்க எல்லாத்தையுமே இந்தியாவில் வாங்கிப்பாங்க. இந்தியாவில் உள்ளவங்களுக்கு வேலை அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதனோட ப்ரைஸும் கம்மியாக வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நிறைய இம்போர்ட் டியூட்டிஸ் எல்லாமே இவங்களுக்கு கம்மியாகும். ஸோ அதனால இப்போ இந்தியாவில் 3 பிளான்ஸை ஓப்பன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் தான் எதுவுமே இல்லை, ஒன்று ஹைதராபாத் அப்படின்னு நினைக்கிறேன், அதே மாதிரி இன்னொன்று தெலுங்கானா அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட், இப்போ ரெட்மியோட Redmi K40 Pro சீரியஸ் ஸ்னாப்டிராகன் 888 ப்ராசரோட லான்ச் ஆயிருச்சு. இது 30,000 ரூபாய் 31,000 ரூபாய் ப்ரைஸில் லான்ச் ஆயிருக்கு. இதை தொடர்ந்து ரியல்மிலேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ரியல்மியோட GT தான் இது வரைக்கும் வந்ததுலே சீப்பஸ்ட் ஸ்னாப்டிராகன் 888 ப்ராசரோட வரப்போகிற மொபைலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க 31,000 ரூபாய் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ஒரு 29,000 அல்லது 30,000 ரூபாய் ப்ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இந்த மொபைல் ஸ்னாப்டிராகன் 888 ப்ராசரோட சீப்பஸ்ட் மொபைலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில இடங்களில் இதில் 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்க்க முடியுது. பார்க்கலாம் எப்படி கொண்டு வராங்க அப்படின்றத, ஏன்னா இதில் 108 MP கேமரா கண்டிப்பாக கொடுக்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி தான் லீக் சொல்லுது. அப்படி பார்க்கும்போது ப்ரைஸை கம்மி பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அடுத்த அப்டேட் ZTE லேருந்து ஏற்கனவே அவங்களோட அண்டர் டிஸ்பிளே கேமராவை லான்ச் பண்ணிட்டாங்க. கேமரா இருக்கிற மொபைலை கொண்டு வந்துட்டாங்க, அஃபிஷியலாக சேல்மே பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து இப்போ அவங்களோட செகண்ட் ஜென்ரேஷன் அண்டர் டிஸ்பிளே கேமராவை ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குமா. எப்பவுமே சொல்கிறது தான், அதை தாண்டி பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் இன்னொரு விஷயமும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆமாம், அண்டர் டிஸ்பிளேல ஒர்க் ஆகக்கூடிய ஃபேஸ் ரிகக்னேஷன் 3D டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அதனால உங்களோட டிஸ்பிளே ஃபுல் டிஸ்பிளே இருந்தாலும் இங்க இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் மாதிரி உங்களோட ஃபேஸ் ரெகக்னிஷனையும் கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அதுக்கான ஷோகேஸும் பண்ணிருக்காங்க. பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. டெக்னாலஜி அடுத்த லெவலுக்கு கொண்டு போற விஷயமா இது இருக்குது. சோ இனி அண்டர் டிஸ்ப்ளே கேமரா, அண்டர் டிஸ்ப்ளே ஃபேஸ் ரெகக்னிஷன் இந்த மாதிரி அடுத்து நம்ம பார்க்க போறோம். அடுத்த அப்டேட் OnePlus ல இருந்து OnePlus 9 Pro, OnePlus 9e அல்லது 9 Lite அப்படின ஒரு மொபைல் வரும் அப்படி பார்த்துட்டு இருந்தோம். அடுத்த மாசம் இதனோட லான்ச் இருக்கலாம். ஒருவேளை அடுத்த மாசம் என்னென்ன மொபைல் லான்ச் ஆக போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் தனி வீடியோ பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு ஐ பட்டனில் லிங்க் இருக்கும், கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அடுத்த மாதம் செம்ம மொபைல்ஸ் வரப்போகுது, கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு இந்த மாதத்தோட பெஸ்ட்டான மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க ஒரு வீடியோவாக அது இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த நியூஸ்க்கு வருவோம். OnePlus-ஓட OnePlus 8 சீரியஸில் வரப்போகிற அந்த லைட்டர் வெர்ஷனோட பேர் OnePlus 9e இருக்காக தான் OnePlus 9R அப்படின்ற நேமில் இதை கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இதை தாண்டி இது ஸ்னாப்டிராகன் 690 ப்ராசரோட ஒரு 5G மொபைலாக வரும் அப்படின்றது மட்டும்தான். ஏதாவது அப்டேட்ஸ் கிடைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் தான் பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக், பிடிக்கலை அப்படின்னா ஒரு அன்லைக். ஏன் பிடிக்கலை அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.